இன்னைக்கு வந்துட்டு வெளியே போய் நாங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏன் மழையில வெளியே போறோம் அப்படின்னா வந்துட்டு என் ஹஸ்பண்டோட செப்பல்ல பிஞ்சிருச்சு. அவர் 2 வருஷமா வந்துட்டு ஒரு பேட்டா செப்பல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2 வருஷமா வந்துட்டு பியாம இருக்கு இந்த செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் வாய் வச்சுட்டே இருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி அது பிஞ்சிருச்சு. ஸோ திரும்ப பேட்டா ஷோரூம் போய் நான் அதே செப்பல் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஏ சாஷா, உனக்கு ஏதாவது வாங்கணுமா? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் வேணும் உனக்கு? அம்பர்லா எதுக்கு? காருக்குள்ள போற உனக்கு எதுக்குடி அம்பர்லா? மழை பெய்யல. ஆனா நீ காருக்குள்ள தான போற? நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அந்த அளவுக்கு மழை இல்லை, ஆனால் பேட்டா ஷோரூம் ரீச் ஆனாலே சரியான மழை. இப்போ வாசல்லே கொஞ்ச நேரம் நின்றுட்டோம், அதுக்கப்புறம் தான் உள்ளே இறங்கி போனோம். என்ன பாக்குற சாஷா? அது என்ன கலர் சாஷா? பெப்பூல் இல்ல, அது லாவெண்டர். இங்கே வச்சிரு, இப்படி மாட்டுறது. இங்கே வா, இங்கே வா. அம்மா ஒன்று ட்ரை பண்ணுறேன். இந்த ஷூ அழகா இருக்கு. நல்லா இருக்கா? உட்காந்துட்டேன். இந்த கடையில் வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? இந்த கடையில் வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? நல்லா வேலை பார்க்குறியே. இதுதான் அவர் 2 வருஷமாக யூஸ் பண்ண அந்த செப்பல். கிராஸ் அது புல் இருக்குல்ல, புல்லு அது மாதிரி. சாஷா, பிளாக் நல்லா இருக்கா? ப்ரௌன் நல்லா இருக்கா? பிளாக்கா? சரி, எடுக்க பிளாக்கா ப்ரௌனான்னு ஒரு வழியாக செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அங்கே நானும் ப்ரௌனாக இப்போ மேட்சிங் வச்சு ஃபவே மாவே இன்னும் ஃபவே மாவே இன்னும் பின்னாடி அட்டா ஓடினே.
வாங்கி கொடுத்துட்டாரா? மழை பெய்யுது, அதனால நாங்கள் கீழே இறங்கலை. ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியுதா? இது ஓமே ஷவர்மாவில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் எட்டி பார்த்துட்டு இருக்கு. ஐஸ்கிரீம் போட்டோவா? சரி, எனக்கு அம்மாவுக்கு ஷவர்மா கொஞ்சம் தருவியா? தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஷாஷாக் மட்டும்தான் ஷவர்மா ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ திரும்ப என் ஹஸ்பண்ட் இறங்கி போய் வாங்கிட்டு இருந்தார். மழை நிற்கவே இல்லை. ஷாஷாக் காருக்குள்ளே உட்காந்து ஷவர்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இது நெக்ஸ்ட் வே நாங்கள் ஷாப்பிங் போனது. மயிலாப்பூரில் வந்து அந்த மினியேச்சர் டாய்ஸ் இருக்க அந்த ஏரியா போனோம். ஸோ இந்த சன்சம் ஸ்டீல் இது ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஸோ இங்கே தான் நாங்கள் போனோம். நான் எங்கள் சின்னம்மா வந்து இருக்காங்க, நியூஸில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க பேட்டிங்களுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே போயிட்டாலே நம்மளே நம்ம அறியாமல் நமக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுது. எல்லாருமே சின்ன குழந்தையாக மாறிடும், அந்தளவுக்கு அழகாக இருந்தது. இதுதான் இங்கே பார்த்தீங்களா, ஒரு குட்டி கப்பு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த எடுத்து கொண்டு ஸ்மைலி கப்பு எல்லோ, ரொம்ப குட்டி. இது மயிலாக்குன்னு ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது, அதை சுற்றி தான் எல்லா கடைகளும் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா.